வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் வந்து இது கேரளாவில் அலுவா அலுவாயில் அலுவா எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட். இங்கே பழத்தோட ஒரு தோட்டம் வச்சிருக்கு. வெளியில் வந்த விதேச ஃப்ரூட்ஸுகள் எல்லாமே வச்சிருக்கு. ஆமாம். எத்தனை வருஷமா சார்? இது வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தீங்க? அதுக்கு முந்தைய வெளியில இருந்து அப்ரோடா இருந்து. நீங்கள் வந்து இங்கே இது பண்ணியிருக்கீங்க? ஆமாம் ஆமாம். எத்தனை ஏக்கர் சார் மொத்தம் இருக்குது? இது வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கு ஒரு 1 ஏக்கர் இருக்குது. அப்புறம் ஒரு 2-3 ஏக்கர்ஸில் இதெல்லாம் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணியிருக்கு. கண்ணெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு என்ன? ஆமாம், இங்கே கண்ணு தான் மெயின். எந்த கண்ணு சார் இந்த ஊரில்? எல்லாமே விதேச ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது சார். இது என்ன மரம் சார்? இது கெப்பல். கெப்பல் இந்தோனேஷியோட வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரூட். நேமே புதுசாக நான் கேட்டுக்கிறேன். ஆமாம் ஆமாம். கெப்பல் பாரு இந்த மாதிரி பார்க்கறது சப்போட்டா மாதிரியே இருக்கு சார். சப்போட்டா எல்லாம் இது ஆனால் பார்க்க சப்போட்டா மாதிரியே நல்லா பெருசாக இருக்கு. ஆ, பெருசாக இருக்கு. இது சாப்பிட்டு ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம ஸ்வெட் இல்லையா? எல்லாருக்கும் பெர்ஃப்யூம் ஸ்மெல் ஆயிருக்கு. ஆமாம் ஆமாம். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரூட். சார் இந்த காயோட சைஸ் தானே சார்? இது சைஸ் இவ்வளோ தான். இப்போ ரைப் ஆகலை. ஒரு பழமாகலை. ஒரு 2 ஆயிடுச்சு அப்புறம் பழம். இது இதுவும் நீங்கள் எங்கே சாப்பிட்டு கண்ணு? ஆமாம், கண்ணு இங்கே இருக்குது. இங்கே இருக்குது, உங்ககிட்ட கிடைக்குது. எல்லா கண்ணும் எல்லா கண்ணுமே உங்ககிட்ட கிடைக்குது. எல்லா கண்ணுமே இருக்குது சார். இது சாப்பிட்டீங்கன்னா வேர்வை ஸ்மெல் கூட நல்லா ஸ்மெல்லாக வரும். ஆமாம் ஆமாம். ஒரு வாரத்துக்கு வரைக்கும் அந்த வேர்வையோட ஸ்மெல் நல்ல பெர்ஃப்யூம் ஸ்மெல் வாசனையாக இருக்கும். ஆமாம் ஆமாம். ஓ, அதில் இந்த முகத்து இருக்குது. ஆமாம். இது முதல்ல அந்த இந்தோனேஷியாவில் ராயல் ஃபேமிலியில் எல்லாமே மற்றும் இது வைக்கிறதுக்கு அலவுடு. வெளியில இருந்தால் அவனோட என்னன்னா அந்த லேடிஸோட பியூட்டியோட ரகசியம் இந்த அடங்கியிருக்கு. இப்போ இந்த பழத்தோட முகத்து என்னன்னா இதை வந்து இந்தோனேஷியா ராணிங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களை தவிர யாருமே இதை யூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இது ஒரு மகத்தான பழம் இது. இதே மாதிரி இந்த பழத்தை யூஸ் பண்ணால் அந்த ஊரில் வேறு ராஜாக்களோட இனத்தை தவிர வேறு யாரை யூஸ் பண்ணாலும் அந்த ஊரில் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களாம். சார் இது ஒரு கண்ணு தேவைப்பட்டா எப்படி சார் உங்களுக்கு பண்ணுறது? இது எங்களோட வெப்சைட்டில் இருக்குது. இல்லைன்னா இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இடத்துல கொடுப்பீங்க? ஆமாம். எங்கே கேட்குறோம் கொடுப்பீங்க? இந்தியாவில் எங்கே வேணாலும் எங்கே கொடுக்குறீங்க? இது லாங்சாட் வந்து சவுத் ஏஷியாவில் எல்லாமே இருக்குது. இந்தோனேஷியா இருக்குது, மலேசியா இருக்குது, தாய்லாண்டு எல்லாமே இருக்குது. எல்லாம் இதுவும் வச்சுருக்கீங்க? ஆமாம் ஆமாம். இது இந்த லோங்கான் லிச்சி ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தானே இருக்கு உள்ள. ஹைட்டில் இதான் வருது. ஆமாம் ஆமாம். இது மரம் எத்தனை வருஷம் வச்சு? இது வச்சு ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கு. இதில் இது காய் வந்துருக்குங்களா? ஆமாம் ஆமாம், காய் வந்து. சார் இது என்ன சார் இது? பெர்மிஸ் கிரேப். இந்த கிரேப் மாதிரி. ஆமாம் சார். ஆமாம். இது அங்கே பாரு, மேலே எல்லாமே இருக்கு. ஆமாம், நல்லா பெரிய பெரிய காயாக இருக்கு சார். ஆமாம் ஆமாம். இது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் சீட் சோர் மிக்ஸ். ஓகே ஓகே. இது இந்தோனேஷியா மலேசியால எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பிக்கிள் வைனண்டாக்குறதுக்கு அந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இது இது எத்தனை சார் இதோட இது? இது ஒரு 2 மாதத்துக்குள்ள அது பெருசாகி பழமாயிடும். இது சைஸ் ஆகிட்டா இல்லை கொஞ்சம் பெருசாக வரும்? இல்லை, அந்த அங்கே பாரு அந்த மாதிரி அந்த அளவுக்கு பெருசாக வரும். மேலே இருக்கு, அதுவும் தான் இது சார். காய் பார்க்கறது நல்லா பெருசாக இருக்கு சார். நம்ம நார்மல் திராட்சை விட கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கு. ஆமாம் ஆமாம். ஆனால் திராட்சை பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனாக இருக்கும். இது லைட் க்ரீன் மாதிரி இருக்குது சார். இது வந்து எல்லோ கலரில் கிட்டேனா இருக்கும். லெமன் இதில் இருக்குங்களா? ஆமாம் ஆமாம். சார் இது என்ன பண்ணும் சார்? இது ஒரு ஆப்பிரிக்கன் ஃப்ரூட்டு. ஆப்பிரிக்கன் ஃப்ரூட்டு ஓங்கோ. ஓகே சார். ஓங்கோ பேர். இது வந்து ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட் தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா சீதப்பழம் சாத்தாயில இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்கு. சார் இந்த தண்ணி வேறு என்ன கிடைக்குமா சார்? அது எனக்கு தெரியாது. இது வந்து ஆப்பிரிக்கன்னு கிடைச்ச மரம். இப்போ கண்ணு இங்கே இருக்கு. உங்ககிட்ட இருக்கு? இங்கிட்ட கிடைக்கும். இங்கிட்ட இருக்கு. இது எத்தனை நாள் இருக்கு சார் இது? இது ஒரு 10 இயர்ஸ்க்கும் மேலேயாச்சு. ஃபூட்டிங் ஒரு 3 வருஷத்துக்கு உள்ள ஃப்ரூட் ஆகிடும். பூச்சி வச்சாக்கெல்லாம் எதுவுமே வராது. என்ன பண்ண சார் இது? கேண்டில் ஃப்ரூட். கேண்டில் ஃப்ரூட். ஆமாம் ஆமாம். இந்த கேண்டில் மாதிரி இருக்குது. ஆமாம் சார், பார்க்கறது கேண்டில் மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம். நீட்டாக அந்த மிளகா இருக்கும், அந்த மிளகா மாதிரி கூட இருக்குது சார் பார்க்கறதுக்கு. இது பழமா காயா சார் இது? இது பழந்தான். பழந்தான். ஒரு வாழைப்பழம் மாதிரி இது ஒரு பழம். ஆமாம் ஆமாம். ஓகே சார். இது வந்து ஸ்வீட் ஃப்ரூட்டு. ஓகே சார். இது வந்து சென்ட்ரல் அமெரிக்காவில் ஜாஸ்தி இருக்குது. ஓகே சார்.
இதுல கண்ணு கிட்ட கிடைக்குது. ஆமாமா கண்ணு இருக்கு. நம்ம சீதாப்பழம் பார்த்துருப்போம், பார்த்துருப்பீங்க இந்த சைஸ் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, இது வந்து முழு சீதாவும், இதோட பேர் வந்து முழு சீதாவும். இது பார்த்தீங்கன்னா கேன்சருக்கும் நல்ல இது பெனிஃபிட்டான மருந்து தான் இருக்காங்க சார். ஸோ இதே சார் புது விதமாக இருக்குது இது பழம். இது கேக் ஜாம். கேக் ஜாமுங்களா? கேக் ஜாம். கேக் ஜாம். ஆ இது சைனா தைவான் அந்த இடத்துல எல்லாமே இருக்குது. இது நீங்கள் இந்த இது வச்சுருக்கீங்களா? ஆமாம் கண்ணு. நீங்கள் எங்கேருந்து சார் கண்ணு வாங்குறீங்க? இது வந்து சைனேன்னு கிடைச்சி சைனா. ஆமாம் ஆமாம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நட்டதாக மரம் சார்? இது ஒரு சீக்கிரம் ஆகிடும், ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள. ஆமாம் ஆமாம். இது சாக்லேட் சப்போட்டே. ஆ அது உள்ளே வந்து இது ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள ஃப்ரூட் ஆயிடும். கண்ணு வச்சு ரெண்டு வருஷத்துல பழம் வச்சு ரெண்டு வருஷத்துக்குள்ள ஃப்ரூட் ஆயிடும். இதுக்கு இந்த மாதிரி மரத்துக்கு ஆள் பராமரிப்பு தேவை இல்லை? நார்மலா இதாக நார்மல் தான். ஆள் பராமரிப்பு தேவையில்லை? இல்லை இல்லை. இது என்ன மரம் சார்? சார் இது மட்டோவா. மட்டோவா வந்து இந்தோனேஷியன் ஃப்ரூட்டு, ரொம்ப டேஸ்டியான ஃப்ரூட்டு. பார்க்கும்போது உள்ள எல்லாமே ரம்பூட்டான் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர் இருக்கு. வெரி ஸ்வீட். இதில் எத்தனை ரகம் சார் இருக்கு? இதில் ஒரு 4-5 கலர்ஸ் இருக்கு. இது கிரீன் மட்டோவா, ரெட் இருக்கு, இது பர்பிள், அங்கே ரெட் இருக்கு, பிளாக் இருக்கு. 4-5 வெரைட்டிஸ் இருக்குங்க. இது நான்ஸ் ஃப்ரூட்டு. ஓகே சார். இது வந்து ஒரு பார்க்க தக்காளி பழம் மாதிரி இருக்கு சார். இல்லை இது வந்து ஒரு நெல்லிக்காயோட ஒரு சைஸ் வரைக்கும் வரும். ஸ்வீட்டான ஃப்ரூட்டு. இது ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு, எல்லோ இருக்கு, ரெட் இருக்கு. இது பழம் வரும்போது எல்லோ ஆகிடும், ரெட்டு அந்த பக்கம் இருக்கு. இது மங்கோஸ்டின் ஃபேமிலியோட வேறொரு ஃப்ரூட். இது அச்சாச்சரு. அச்சாச்சரு வந்து சவுத் அமெரிக்கில பொலிவியா, தெரியல பொலிவியா கண்ட்ரி, அங்கேத்தான் இருக்குது. அங்கேருந்து வந்தாச்சு. இது வேறு இங்கே ஃப்ரூட் ஆயிடுச்சு, சீசன் ஜஸ்ட் ஆயிடுச்சு. லெமன் மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம். இது உள்ளில சிங்கிள் சீடு. இங்கே இருக்க மரங்கள்லாம் பார்த்தோமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்ககிட்ட இருக்க மரங்கள்லாம் எல்லாமே வெளியேந்து வந்த மரம். சார் இது என்ன சார்? இது வந்து பிளாக் சப்போர்ட்டு. இது ஃப்ரூட்ஸ் பழம் ஆகும்போது அதுக்குள்ள பிளாக் கலர் ஆயிடும். நார்மல் சப்போர்ட்டோட கிடைக்கும். ஆமாம் சார். மேலே இருக்கு. ஆ அவ்வளோ பெருசாக இருக்குது சார் காய். அது ஆமாம் ஆமாம். கொய்யா பழம் சைஸில் இருக்குது சார். இந்த பழம் பார்த்தீங்கன்னா இரும்பம் புளின்னு சொல்லிட்டு, இது வந்து நம்ம நார்மலாக நம்ம குழம்புக்கெல்லாம் அந்த புளி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த புளி போட தேவையில்ல. அந்த அளவுக்கு இதில் புளிப்பு தன்மை அவ்வளோ இதுவாக இருக்குது. இந்த கடையாளி எங்கேருந்து சேர்த்துட்டு வரீங்க? இது வந்து ட்ரோபிக்கல் ஏரியாஸ் வந்து அமேசான், பிரேசில், சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸு, இந்தோனேஷியா, மலேசியா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணிட்டீங்க? இது வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகி எல்லாருக்கும் கண்டு கொடுத்துருவீங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு இந்தியா எங்கே எப்படி சார் சென்ட் பண்ணுறீங்க? இது வந்து ட்ரெயினில் அனுப்புறது, கொரியர், ஜாஸ்தி ஆர்டர் இருந்தால் நம்மளை வண்டியில் தான் அனுப்புறது. நாங்கள் ட்ரெயினில் போகிறதால கொஞ்சம் எல்லாம் தண்ணி எதுனா இதாக இல்லை. இல்லை இல்லை, நம்மளோட பேக்கெட்டு பேக்கிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேக்கிங். உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிற கஸ்டமரோட ஃபீட்பேக் எப்படி சார் இருக்குது? எல்லாமே நல்ல ஃபீட்பேக்கிங். அதாவது டேமேஜ் இருந்தால் எங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறோ
வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ண முடியும், அல்லைன்னா வெப்சைட் இருக்குது, டைரக்டே பேமெண்ட் பண்ணுறதுக்கு வெப்சைட் இருக்குது.
செடி மட்டும் எல்லா தொண்டும் இருக்குங்களா? பழம் மட்டுமா? பழம் ஃப்ரூட்ஸ் மட்டும் எல்லா விதமான? ஆமாம் ஆமாம்.